பாடல்களிலும் மெழுகிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே. ஒழிக்கும் வெண்கலம் ஓசையிலும் தாளம் போடாவே. இறைவா குறைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் எல்லாம் அறிந்தவனாக இருப்பினும் அறிவையெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகள் இடப்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் எனினும் அன்பு இல்லையே, நான் ஒன்றுமில்லை. என் உடைமைகளை எல்லாம் மாறி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கு என ஒப்புவித்தாலும் எனினும் அன்பு இல்லையே, எனக்கு பயனொன்றுமில்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது. அன்பு தீமையை மகிழாது, மாறாக உண்மையை அறிமகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்திலும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொலை ஒழிந்துவோம், பரவச பேச்சு பேசும் கொலை ஒழிந்துவோம், அறிவும் அழிந்துவோம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது, ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம். இறைவானது வரும்பொழுது அரைகுறையானது ஒழிந்துவோம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போலவே பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போலவே எண்ணினேன். நான் பெரியவனானபோது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் நாம் கண்ணாடியில் காண்பிப்போம், மங்களாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாக அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்ததால் முழுமையாக அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றும் நிலையாயுள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆமீன்.